எடுத்துக்காட்டு 2.2 பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பியால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை கண்க. ஏவோட வேல்யூ -12, பியோட வேல்யூ 5. அதே மாதிரி மூணு சம்மும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மு ஓகேவா, அந்த 10th வகுத்தல்னு எடுத்துக்கிட்டோம்னாவே யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இங்கே வந்து இதில் முக்கியமாக ஆரோட வேல்யூ எப்படி இருக்கணும், 0 அல்லது 0 விட பெருசாக இருக்கணும், மைனஸில் வரக்கூடாது. அதே டைம் பியை விட கம்மியாக இருக்கணும். இப்போ நம்ம கான்செப்ட் இப்படியே போடலாம், -12 ஈக்குவல் டு பியோட வேல்யூ 5, 2 × 5 = 10 வரும். 2 × 10 போட்டுட்டிங்கன்னா மீதி எவ்வளவு, 12 × 2 = 10 போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளவு, மீதி 2 வரும் ஓகேவா. ஆனால் இங்கே மைனஸ் பண்ணுக்குது, அதனால் -2 வரணும் ஓகேவா. ஆரோட வேல்யூ மைனஸில் வரக்கூடாது. இன்னொரு இது -12 ஈக்குவல் டு 5 × -2 ஓகேவா. ஏன்னா 2 + −-, மைனஸில் வரும். 2 × -10 -12. இங்கே கொண்டு வந்தீங்கனாவும் -12 -10 இருந்தாண்ட வந்தால் +10 ஈக்குவல் டு -12 +10 போயிடுச்சுன்னா -2 தான் மீதி இருக்கும். இப்படியும் வரக்கூடாது. அதான் இந்த ஏவோட வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா எப்போ என்ன பண்ணணும், இந்த 12 விட அதிகமாக கொண்டு போயிட்டு இதிலேருந்து கழிக்கணும் ஓகேவா. உதாரணத்துக்கு இங்கே போடுற பாருங்க, -12 இங்கே மைனஸ் வந்தால் மட்டும் நம்ம இந்த 12 விட அடுத்த நம்பருக்கு போகிற மாதிரி போடணும். பியோட வேல்யூ 5, 2 போட்டோமா 10 தான் வரும். அப்போ 3 போடுங்க, இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துலையும் மைனஸ் போடுங்க ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல மைனஸ் வந்தாலும் இங்கே மைனஸ் பண்ணும். அதாவது இது வந்து +−−, இங்கே ப்ளஸ் இருந்து இது மைனஸ் இருந்தால் −−+ இது வந்து அடுத்த சம்மில் வரும். அது அப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா -12 லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு 5 = 15 -15 ரைட் சைடு இருக்கும். -12 -15 இந்த சைடு வந்தால் +15 ஓகேவா. இப்போ 15 ப்ளஸில் இருக்குது, 12 மைனஸில் இருக்குது. 15 + 12 போயிடுச்சுன்னா மீதி 3 ஓகேவா. எப்பயுமே இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ மைனஸ் இருந்தால் அதை விட அதிகமாக போகிற மாதிரி தான் பண்ணும். மீதியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இங்கே 12 இருந்துச்சுன்னா அதுக்கு விட சின்னதாக அதுக்கு பக்கமாக என்ன வரும், 2 × 10 மீதி 2 அப்படின்ட்டு போடுவோம். இங்கே அதனால் இங்கே இந்த லெஃப்ட் சைடு வர வேல்யூ மைனஸில் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நம்ம இங்கே 12 தான் 15 கொண்டு போயிட்டு மீதி ப்ளஸில் வர மாதிரி கொண்டு வரணும். நல்லா கவனிச்சிங்க, இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வந்தாலும் இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்கேயும் இங்கேயும் ரெண்டுலேயுமே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இது ரெண்டையும் பெருக்கிங்க, இங்கே மைனஸ் வருதா, +−−, அந்த கான்செப்டில். செகண்ட் சம்மன்னா ஏவோட வேல்யூ 17, பியோட வேல்யூ -3. இதுக்கும் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் தான். இப்போ ஏவோட வேல்யூ 17, பியோட வேல்யூ -3. இப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இந்த ரெண்டு நம்பர் எடுக்கணும். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு இது மைனஸ் வந்துருச்சு, இன்னொரு இது என்ன குறியில் போட்டோமா ப்ளஸ் வரும். அதாவது -−+ அந்த கான்செப்டில் ஓகேவா. 17 எத்தனை 3 இருக்குது, 5 = 15, 6 = 18 வருது. அதனால் இங்கே வந்து 5 − 5 பாருங்கள், -8 − +, +17 இந்தாண்ட +15 இருந்தால் தான் அந்த சைடு போகும்போது -15 ஆகும், மீதி வந்து 2 வரும். 3 × 5 = 15, +15 வந்துருச்சு, 17 + 15 போயிடுச்சுன்னா மீதி 2. ஒவ்வொரு இதுக்கும் ஈவு மீதி எழுதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈவு -5, மீதி +2 ஓகேவா. மூணாவது பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ -19, பியோட வேல்யூ -4. நீங்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ மைனஸ் இருக்கும், இதில் வந்து பியோட வேல்யூ மைனஸ் இருக்கும், இதில் வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கும் ஓகேவா. இப்போ ஏ பி ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ -19, பியோட வேல்யூ -4. ஃபார்முலா எழுதிய போட்டுடலாம், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஏவோட வேல்யூ -19, பியோட வேல்யூ -4. இப்போ இந்த சைடு மைனஸ் வருது,
இந்த சைடு ரெண்டு நம்பர் வரும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். ஓகே, லெஃப்ட் சைடு மைனஸ் வந்தால் ரைட் சைடும் மைனஸில் தான் கொண்டு வரணும். இங்கே மைனஸ் போட்டாங்க, அப்போ இதில் வந்து ஒரு வேல்யூக்கு தான் மைனஸ் இருக்கணும். ஆல்ரெடி மைனஸ் நாலு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்னா, இங்கே மைனஸ் வந்தால் இதில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு மைனஸ் இருக்கணும். பி வந்து ப்ளஸில் கொடுத்ததுனால நம்ம இது வந்து மைனஸில் எடுத்தோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ மைனஸ் இருந்துச்சு. இது ரெண்டையும் பேருக்குன்னா ப்ளஸ் வரணும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறதுக்காக இந்த இதில் ரெண்டுமே ப்ளஸ் போட்டோம், மைனஸ் போட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு மைனஸ் இருக்குது, அப்போ ரைட் சைடு அந்த ரெண்டு நம்பர் பெருக்கும்போது மைனஸ் வரணும். பியோட வேல்யூ மைனஸில் கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ ப்ளஸ்லேயும் ஒரு வேல்யூ மைனஸ்லேயும் இருந்தால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்போ நாலு இருக்குன்னா நாங்க 16 அப்படி போடுவோம், 19ல 16 போனால் 3 போடுவோம். ஆனால் இங்கே மைனஸ் இருந்தால் மட்டும் எப்போவும் இதை விட அதிகமாக போகணுன்னு சொல்கிறேங்கண்ணா, அப்போ 5 20. ஓகேவா, அதாவது எப்படி வரும், -19 = -20. -20 இந்த சைடு வந்தால் +20 ஆயிரும். +20ல் -19 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1 இருக்கும். அப்போ என்னன்னு பாருங்கள், -4 +5. ஓகேவா, 5 20. 20ல் 19 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1. ஈவு இதில் வந்து +5 வரும், மீதி 1 வரும். அதில் நல்லா புரிஞ்சுங்க, ஏவோட வேல்யூ மைனஸில் இருந்தால் பி கியூ ஏதாவது ஒரு வேல்யூ மைனஸில் வரணும். அவங்களே பி மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா கியூ ப்ளஸில் கொடுப்போம், பி ப்ளஸில் கொடுத்தாங்கன்னா கியூவோட வேல்யூ மைனஸில் கொடுப்போம். அதே ஏவோட வேல்யூ ப்ளஸில் இருக்குன்னா ஒன்று பி கியூ ரெண்டுமே ப்ளஸில் வரணும், அல்லது ரெண்டுமே மைனஸில் வரணும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு. அப்போ நம்ம பார்க்கணும், பியோட வேல்யூ ப்ளஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கியூவோட வேல்யூ ப்ளஸ்லேயே கொடுக்கணும், பியோட வேல்யூ மைனஸில் கொடுத்தா கியூவோட வேல்யூ மைனஸே கொடுக்கணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக இருக்கும்.